ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சொல்லுங்க. ஐயோ, பொன்னுத்தம்மன் கோவில். இது எங்கே இருக்குன்னு தெரியாது, பிரியா சொல்ல அட்ரஸ்லாம் எனக்கு தெரியாது. கோயம்புத்தூரில் நாங்கள் இருக்கோம், அங்கே தான் பன்னிமடை. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பன்னிமடை பக்கத்தில் வரப்பாளையம் அந்த ஏரியா. இந்த ரோடு என்ன ரோடு? பொன்னுத்தம்மன் கோவில். லொக்கேஷனில் நீங்கள் போட்டிங்கனாலே தெரியும், பொன்னுத்தம்மன் வரப்பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு பனிமடை அப்படின்னு போட்டால் கூட உங்களுக்கு பொன்னுத்தம்மன் கோவில் வந்து லொக்கேஷன் தெரிஞ்சிடும். ரொம்ப சூப்பராக இருக்கும் கோவில். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 முறை வந்திருக்கோம். நான் வந்திருக்கேன் அம்மாவோட மேரேஜ்க்கு முன்னாடி. மேரேஜ்க்கு அப்புறம் வரல, ரெண்டு பேரும் சேர்ந்து வரணும்னு சொல்லிட்டு நான் அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ்க்கு முன்னாடியே வந்து இந்த கோவிலுக்கு வந்தப்போ நான் நினச்சிட்டு வந்தேன். அப்புறம் 1 இயரே ஆக போது இன்னும் ஒரு கூட்டிகிட்டு வரல. சரி, இப்போ தான் எங்களுக்கு டைம் கிடச்சிது, சரி போகலாம் ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். முன்னாடியே அம்மாவும் அப்பா வண்டியில் போயிட்டாங்க. போயிட்டுருக்காங்க. நாங்கள் போகிற வழியில் வந்து இங்கே ஒரு ஆலமரம், இல்லை பெரிய ஆலமரம், இல்லை பெருசாக இருக்குது பாருங்கள். சரி, அதான் போகிற வழியில் இங்கே வந்து பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இறங்கணும். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ஒரு 5 நிமிஷத்தில் போயிடலாம் கோவிலுக்கு. 5 நிமிஷம் கூட ஆகாது பக்கம் தான். ரொம்ப சூப்பராக இருக்கும் கோவில். மழை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா கோவில் பக்கத்துலேயே தண்ணியெல்லாம் ஊற்றும் ஃபால்ஸ் மாதிரி. இப்போ நம்ம போகிற நேரத்தில் இருக்கா இல்லையான்னு தெரியல, பார்க்கலாம். இருந்தால் நம்ம லக்கு நல்லா அழகாக, இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். இல்லைன்னா ஓகே, சாமி கும்பிட்டு அழகாக வந்துடலாம். வாங்க போகலாம். ஓகே, போயிட்டு நம்ம அங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அடிவாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க் பண்ணுறதுக்கு, டூ வீலர் பார்க் பண்ணுறதுக்கெல்லாம் இங்கே இடம் இருக்குது. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இந்த மாதிரி கடையும் போடுறாங்க, மாங்காய் அந்த மாதிரி ஸ்நாக் விற்கிறாங்க, அப்புறம் பூ பழம் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா விற்கிறாங்க. கோவிலுக்கு வந்து கீழேருந்து மேலே போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பிரியா அத்தை மாமாலாம் பின்னாடி வந்துட்டுருக்காங்க. ரோடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மாதிரி கொஞ்சம் தூரத்துக்கு வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு. வர வழியில் பார்த்தீங்கன்னா தார் ரோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குண்டு குழியமாக தான் இருக்குது. வரவங்க கொஞ்சம் வந்து கொஞ்சம் ரோடு வந்து முன்னே பண்ண தான் இருக்குது. ரோடு இன்னும் வந்து நல்லா போடல. ஸோ இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாகவே இப்படி தான் போயிட்டுருக்கு. ஏறி கொஞ்சம் 2 நிமிஷம் கூட இல்லை, அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யானையோட சாணம் வந்துருக்கு பாருங்கள். இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யானை வந்து நடமாடுற பகுதி இது. கொஞ்சம் நம்ம சேஃபாக தான் போயிட்டு வரணும். ஈவினிங்லாம் அலோடு இல்லை எனக்கு தெரிஞ்சு, 3-4 மணியோடு அமுச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். மூச்சு வாங்குது, போய் ரொம்ப நாள் ஆச்சுங்களா, அதனால் டைமிங்ஸ் தெரியல. மேலே போய் கேட்டு வர உங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்கிறேன். கொஞ்சம் சேஃபாக தான் போயிட்டு வரணும். இப்போ ரீசெண்டாக பெஞ்ச மலையில் பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாக அரித்து எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஸோ அதில் தான் வந்து கல்லெல்லாம் போட்டு கொஞ்சம் வந்து மட்டம் பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்தப்போ இப்படி இல்லை, நாங்கள் வந்தோம் இல்லையா நினைக்கிறேன். அங்கே கொஞ்சம் தூரம் ஏறி வந்தோம். இங்கே வந்து ஒரு உட்காரத்துக்கு பின்னாடி மாதிரி இருக்கு. கூட்டு வந்தீங்க, உட்கார வச்சுட்டாரு, உட்கார உட்கார் மூச்சு வாங்குதுல பரவாயில்ல அப்படின்னு. இல்லை, கிளைமேட் வந்து இது மரத்துக்கடியில் உட்காரும் போது கொஞ்சம் கூலிங்காக இருக்குது. வெளியில் நடந்து வரும்போது நிறைய வேர்வு வருது. ஸோ இதுக்கடியில் கொஞ்சம் நேரம் உட்காந்துதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கோம். இப்போ போயிட்டு நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு மேலே போகிறோம். மேலே போயிட்டு கொஞ்சம் தூரம் போனோடனே ஸ்டெப் வந்துடும். அப்படியா? ரொம்ப தூரம்லாம் கூட இல்லை ஸ்டெப்பு, சும்மா கொஞ்சம் ஸ்டெப் தான். ஆனால் ஸ்டெப் வந்துடும், அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா அப்பா இன்னும் காணலை, எங்கப்பா இன்னும் வரவே இல்லை. வந்துட்டுருக்காங்க. ஆமாம், அப்பாவுக்கு வேற அந்த மேடெல்லாம் ஏறவே முடியாது, கால் வலி சம வலி அவருக்கு. அதனால இப்போ அதிகமாக அவர் நடக்கிறதே இல்லைன்னா நானும் வரேன். கீழவே இருக்க சொன்ன, அடிவாரத்தில் இருக்க சொன்னால் அவர் இல்லை இல்லை நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, நானும் வரேன் பொறுமையாக ஏறி வரேன் அப்படின்னு வந்துட்டுருக்காரு. அதான் அம்மா கூட கம்பெனிக்கு வராங்க. இல்லை கால்லாம் வலியெல்லாம் தெரியாது, மூச்சு வாங்குது ரொம்ப அப்படியே அப்பா ஏறதுனால. நமக்கே வந்து கொஞ்சம் மூச்சு வாங்குதுன்னா அப்புறம் அவங்களாம் மூச்சு மட்டும் தான் வாங்குது, மற்றபடி கால் வலி அதெல்லாம் எதுவுமே இல்லை. சரி போவோம், இங்கே நாங்கள் ஒரு 2 போட்டோ எடுத்துட்டு கிளம்பலாம், நல்லா இருக்க இடம். ஓகே, மேலே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வந்து ஆரம்பிக்குது. ஸ்டெப்ஸ் கிட்ட வந்து பார்த்து நாங்கள் உட்காந்த இடத்துல இருந்து 1 நிமிஷம்தான் எட்டி பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். ஸ்டெப்ஸ் பக்கத்தில் தான் வந்துருச்சு. இப்போ ஃபுல்லாகவே ஸ்டெப் தான் ஏறி போகிறோம், அதனால் கொஞ்சம் பிரச்சனை இல்லை, ஈஸியாக இருக்கும். அப்படி திருப்பி கட்டலாம். மேலே பார்த்தீங்கன்னா போர்டு போட்டிருக்காங்க, என்னென்னா அருள்மிகு பொன்னுத்தம்மன் திருக்கோவில் வரப்பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு. அருள்மிகு பொன்னுத்தம்மன் திருக்கோவில் வரப்பாளையம். ஓ, இந்த ஏரியா பேரா? வரப்பாளையம். பஸ்ஸே வருது ஆலமரத்துக்கிட்ட. அங்கே? ஆமாம், அங்கே தான் நடந்து.
இந்த மாதிரி களிச்செடி இருக்கும். ஆமா, இதுல வந்து பிடிச்சவங்க பேரெல்லாம் எழுதணும்னு சொல்லிட்டு எழுதி வைப்போம். ஆ, உண்மையா சொல்லுங்க, நீங்க யாரு பேர் எழுதுனீங்க? இப்ப அதே மாதிரி இப்ப எழுதி வச்சுக்கிறாங்க பாரு, நிறைய ஃபுல்லா எழுதி வச்சிருக்காங்க. அப்பவே எழுதுனது அடுத்து இன்னும் அப்படியே இருக்கு. எப்போ எழுதுனது? எம்ஆர் வெட்ஸ் ஆர்பியாமா. இதெல்லாம் படத்துல கூட வந்திருக்குல்ல. அங்கங்க இந்த மாதிரி பானை மாதிரி வச்சு கட்டி வச்சிருக்காங்க. உடல் பறவைக்கு தண்ணி ஊத்தி வைப்பாங்க. நம்ம உட்காந்துருக்கோம்ல, அந்த இடத்துல அப்படிதான் இருந்துச்சு. இளந்தங்காய் கேட்டல்ல? ஆமா, பிஞ்சு வருது பார்த்து. ஆமாப்பா, நிறைய இருக்கு. சீசன் எப்போ வருமா அப்போ வரலாம் அப்படின்னு. நிறைய மரம் இருக்கு வர வழியில. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இளந்தங்க பழம். குட்டி இளந்த பழமா இருக்கட்டும் சரி, பெருசா இருக்கட்டும் சரி, இந்த ஊர் பக்கம் கிடைக்கவே இல்லை. எங்கள் ஊர் சைட்லாம் நிறைய வைப்பாங்க. சேலமும் சரி, கோயம்புத்தூர்லயும் சரி, இளந்த பழம் கிடைச்சே நான் பார்க்கலப்பா. வித்து அதெல்லாம் விற்கவே மாட்டாங்க. ஒரு வழியா ஏறி கோவிலுக்கு வந்துட்டோம். இதுதான் கோவில், ரீச் பண்ணிட்டோம். ஸ்டெப் ஏறி வந்தாச்சு. மேலே வந்தோடனே இங்கே பிள்ளையார் இருக்கிறாரு. அதுக்கப்புறமா அப்படி போய் நம்ம இறங்கணும் கீழே ஸ்டெப்பு. அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுத்தம்மன் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அரச மரத்தடியிலையும் ஒரு பிள்ளையார் இருப்பார். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாமி இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. பார்க்கலாம் போயிட்டு. தண்ணி வேறு பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு. நம்ம நேரம் பரவாயில்ல. நாங்கள் ரெண்டு டைம் வந்தப்போ தண்ணியெல்லாம் வரல. நார்மலாக இருக்கிறப்போ வந்தோலாமா. ஒரு டைம் கடைசியாக வந்தப்போ தான் தண்ணி இருந்தது. போன வருஷம் தான் அப்போ நினைக்கிறேன் தண்ணியில் நின்று தான் சாமி கும்பிட்டோம். மேலே மலை மேலே கோவில்கிட்ட வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நமக்கு ரெஸ்ட் ரூமுக்கும் வந்து ஃபெசிலிட்டி பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் வீட்டிலேருந்து வரும்போதே சாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூ, அப்புறம் விளக்கேற்றுறதுக்கு விளக்கு எல்லாமே வந்து வீட்டிலே ரெடி பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ நாங்கள் வந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் மழை கொஞ்சம் வந்ததுனால ஃபால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துட்ருக்கு. அது பார்க்கும்போதே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கோவிலோட டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் பண்ணியிருக்கிற நேரம் வந்து 8:30 நாலு மணி வரைக்கும், ஈவினிங் 4 மணி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுக்கப்புறம் யானைகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் அப்படின்றதுனால நம்ம 4 மணிக்கு மேலே அலோட் இல்லை. நீங்கள் அதுக்கேற்றது போல் நீங்கள் டைமிங்ஸ் பார்த்து நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிக்கோங்க. பொன்னுத்தம்மன் கோவிலுடைய ஸ்தல வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோவா நெட்டில் வந்து இல்லை. எனக்கு நான் ரெண்டு ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா படித்தேன். அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எது கரெக்டான இது கிட்டத்தட்ட கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் ரொம்ப அக்யூரேட்டாக எனக்கும் தெரியல. நான் எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு உண்மையான ஸ்டோரி என்ன கரெக்டாக அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கும் தெரியும், எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறுமி வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருந்ததாகவும், விலங்குகள்லாம் வந்து அவங்கள துரத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு குகைக்குள்ளே போயிட்டு அந்த சிறுமி மறைஞ்சு ஒளிஞ்சிக்கிட்டதாகவும், அப்போ அந்த சிறுமி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சாமியாக வந்து உருமாறிட்டாங்க, சிலையாக வந்து மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி இருக்குது. இன்னொரு ஸ்டோரி நான் படித்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்குள்ளே ஒருத்தருடைய வீட்டுக்கு வந்து ஒரு சிறுமி போனதாகவும், அங்கே ஒரு நைட்டு தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டதாகவும், அந்த வீட்லேயே அவங்க அடைக்கலம் இருந்து காலையில் விடியறதுக்கு முன்னாடியே அவங்க அந்த மலைக்கு போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. விடிஞ்சதுக்கப்புறமா போகலான்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருக்கிறவங்க சொல்லியும் கேட்காம அந்த சிறுமி வந்து மலைக்கு போனதாகவும், அந்த சிறுமியை பின்தொடர்ந்து அந்த வீட்டில் இருக்கிறவங்க போய் பார்க்கும்போது அந்த சிறுமி ஒரு குகைக்குள்ளே போய் மாயமாக மறைஞ்சிட்டாங்க, அப்போ பார்க்கும்போது அங்கே ஒரு சிலை தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டும் வந்து ஒரு ஸ்டோரி இருக்குது. நான் கரெக்டாக சொன்னனா இல்லையான்னு தெரியல, ஆனால் கிட்டத்தட்ட அந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறுமி வந்து அங்கே அந்த மலைக்குள்ளே அந்த குகைக்குள்ளே போயிட்டு மாயமாக மறைஞ்சிட்டு ஒரு சிலையாக வந்து அம்மன் வந்து உருவாகியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி தான். எதுவாக இருந்தால் என்ன, நமக்கு அம்மன் வந்து அங்கே இருக்காங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும் போதும். அந்த சிறுமியோட பேர் வந்து பொன்னம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அம்மனுக்கு பின்னாடி ஒரு வற்றாத கிணறு வந்து இருக்குது. அங்கே எப்போவுமே தண்ணி வந்து வற்றாமல் இருக்கும். அந்த காலத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி எல்லா மக்களுக்கும் கிராம மக்களுக்கும் ரொம்ப பயனாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வெயில் காலத்தில் அந்த மாதிரி டைமில் மட்டும் ஃபால்ஸ்லேருந்து வரும் பார்த்தீங்களா, ஒரு அருவி மாதிரி பக்கத்தில் வரும், அந்த தண்ணி வந்து வற்றி போகலாம். ஆனால் அம்மனுக்கு பின்னாடி இருக்கிற கிணறு வந்து எப்போவுமே வற்றாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச்சில் நான் ஸ்தல வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்க போடும்போது இந்த ஸ்டோரி வந்து போட்டிருந்தாங்க. ஊற்று வத்தாமல் தண்ணி இருந்துகிட்டே இருக்குது அப்படின்றதால அம்மனுடைய பேர் வந்து பொன்னம்மாள் அப்படிங்கிறதுனால பொன் ஊற்று அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்தது. கடைசியில் நாளடைவில் நம்ம எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா பொன்னூத்து அம்மன் பொன்னூத்து அம்மன் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த கோவிலுடைய நேம் வந்து பொன்னூத்தம்மன் அப்படின்னு சொல்லிட்டு கோவில் வந்தது. அந்த மலைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பொன்னூத்து மலை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரும் இருக்குது. ரொம்பவே சக்தி வாய்ந்த அம்மன் கோவில், 500 வருஷத்துக்கும் மேலே பழமையான கோவில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக டைம் கிடச்சிதுன்னா இந்த கோவிலுக்கு வந்து பாருங்கள். ரொம்ப சேஃபாகவும் வாங்க, சொல்லியிருக்கிற டைமில் பார்த்து நீங்கள் அந்த டைமுக்குள்ளே வந்து கோவிலில் வந்து சாமி கும்பிட்டு போங்க. யானைகள் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க.
ரொம்ப அவ்வளோ அழகாக இருந்தது. நாங்கள் இந்த டைம் வந்ததில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்துட்டு இருந்ததுனால, ஃபால்ஸ் பக்கத்தில் அருவி வந்துட்டு இருந்ததுனால ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த தண்ணியில் நடந்து தான் நம்ம போய் அம்மனையாக வந்து பார்த்திங்கன்னா வழிபடணும், அவ்வளோ நல்லா இருந்தது. பொன்னுத்தம்மன் மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா மூணு இடத்துல விநாயகர் வந்து பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் இருக்கிறாரு, குபேர ஆஞ்சநேயர், அப்புறம் பால விநாயகர், பால முருகர், சிவபெருமான் சன்னதி, இத்தனை சன்னதி இருக்குது. அப்புறம் நவகிரகத்துக்கும் தனியாக சன்னதி இருக்குது. கொஞ்சம் நம்ம ஸ்டெப்லாம் ஏறி மேலே போனோம்னா அந்த அருவி கொட்டுற இடத்துக்கு மேலே போகும்போது பார்த்திங்கன்னா அப்புறம் அலுமேல அம்மாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சன்னதி இருக்குது. இந்த மாதிரி அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா சாமிக்கு சன்னதி வச்சுருக்காங்க. ஒரு தியான பீடமும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. குகைக்குள்ளே வந்து அந்த தியான பீடம் வந்து இருக்குது. அம்மனுக்கும் அந்த தியான பீடம் மட்டும்தான் பார்த்திங்கன்னா குகைக்குள்ளே வந்து குடஞ்சி வச்சுருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் கோவில், நல்லா சில்லுன்னு கோவிலே, அவ்வளோ நல்லா இருந்தது இடமே. கண்டிப்பாக டைம் கிடச்சா நீங்கள் அந்த கோவிலுக்கு போய் பாருங்கள். நாங்கள் பிள்ளையாரை ஃபஸ்ட்டு போயிட்டு அரச மரத்தடியில் இருக்கிற பிள்ளையாரை வணங்கிட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் கோவில் சுற்ற வேண்டியது இருந்தது. கோவிலை சுற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொண்ணு தம்மனுக்கும் போயிட்டு விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டு வந்தோம். கோவிலுக்கு போயிட்டு கீழே இறங்கி வண்டியில் வரும்போது பார்த்திங்கன்னா அம்மா வந்து ஆவாரம் பூ வரும்போதே பார்த்துருந்தாங்க. அதனால் எண்ணெய்க்கு வந்து பார்த்திங்கன்னா குளியல் பொடி, தேங்காய் எண்ணெய் எல்லாமே ஆவாரம் பூ போட்டு வச்சா நல்லது. விட்டுட்டே போயிட்டாருங்க வண்டி எடுத்துக்கிட்டு, அப்படியே நடந்து வா கொஞ்சம் தூரத்துக்கு அப்படின்னு விட்டுட்டு போயிட்டாருமா, அப்படியே நடந்து வா கொஞ்சம் தூரத்துக்கு அப்படின்னு. ஒவ்வொரு இடத்துக்கா தாவி தாவி போய் பறிச்சுட்டு இருக்கிறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கிருந்து பார்க்குறப்ப கோவில் தெரியுது பாருங்க, சுற்றி மலைங்க. ஆமாம், சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கு. தனியாக வராதிங்க, கொஞ்சம் டீமாக வாங்க. தனியாக வந்தீங்கன்னா இங்கே வந்து யானைகள் நடமாட்டம் இருக்க ஒரு சிலர், அது பகல் டைமில் கிடையாது நைட் டைமில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஈவினிங்கே அலோவ் பண்ணுறதில்ல. ஈவினிங் அலோவ் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தப்ப நாலுன்னு சொன்னாங்க. ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் இறக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் மேலேருந்து. தனியாக வர வேண்டாம், ஒரு டீமாக ஒரு ரெண்டு மூணு பேர். நம்ம மேலே கோவில்லே ரெண்டு இடத்துல மாட்டு யானை சாணம் போட்டுருந்துச்சுல்ல, என் வாயில் வர மாட்டு சாணம் வருது. ரெண்டு மூணு இடத்துல வந்து நடப்பாதையில் ரெண்டு இடத்துல இருந்துச்சு. மேலே கோவில்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது வேற. எனக்கு தெரிஞ்சு நைட்டே இல்லை நேற்று வந்துருக்குன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் தெரியல. சூப்பராக இருங்க, கோவில் போய் பார்த்துட்டு வந்தோம் எல்லாமே வந்து. இப்போ இந்த டைமில் போனீங்கன்னா அந்த தண்ணியோட பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்கும். தண்ணி இருக்குன்றதுக்காக பார்க்காதீங்க, ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். நான் கோவில் சுத்தினது நீங்கள் வீடியோ எடுத்தீங்களா? ம், எடுத்தேனே. நான் கவனிக்கல. 108 முறை வந்து பிரியா வந்து கோவில் வந்து சுற்றி வந்துச்சு. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரிப்பு தான் வருது. கண்டிப்பாக வந்து வேண்டிட்டு நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு வேண்டுதலை வச்சுட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நடக்குது. எனக்கு வந்து நடந்துச்சு பர்சனலாக. என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து அப்போ படிச்சுட்டு இருந்தாரு, எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தாருன்னு சொல்கிறத விட எக்ஸாம்லாம் எழுதிட்டாரு. வேலை கிடச்சிடணும், அப்புறம் இந்த பையனையே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு இருந்தேன். நடந்துருச்சுன்னா மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ரெண்டு பேருமே கோவிலுக்கு வரோம். அப்போ வந்து அங்கே பிள்ளையார் இருந்தார், அரச மரத்து பிள்ளையார். அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 108 முறை நான் வந்து கோவில் சுற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசில் நினச்சிக்கிட்டு சாமி கும்பிட்டு போனது தான். அதுக்கப்புறம் அதே மாதிரி வேலையும் அவருக்கு வந்து சீக்கிரம் செட் ஆகிடுச்சு. அப்புறம் கல்யாணமும் வந்து பார்த்தீங்கன்னா அவரு கூட நடந்துருச்சு. அதனால் இப்போ வந்து வரவே முடியல, இத்தனை நாளாக 9 வர முடியல. இப்போ தான் வந்து டைம் கிடச்சிது வந்தோம். திரும்ப ஒரு அப்ளிகேஷனை போட்டிருக்கிறேன், பார்ப்போம் அது எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு. எப்போ நடக்குதுன்னு நடக்கும், கொஞ்சம் திரும்ப வர மாதிரி இருக்கும், பார்க்கலாம். அந்த கோரிக்கை நடந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், நடந்துச்சுன்னா எல்லாம் கண்டிப்பாக நடக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கோவில் குகைக்குள்ளே, நீங்கள் வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஓகே, இப்போ நம்ம திரும்ப கண்டினியூ பண்ணலாம் இந்த வேலையை. பாறையை வந்து குடஞ்சி வந்து உள்ளே வந்து கோவில் கட்டியிருக்காங்க, அந்த சூப்பராக இருந்தது. சரிங்க, இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஒர்க்கை வந்து கன்னியூ பண்ணலாம். அங்கே வந்து இப்போ ஆல்ரெடி ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த ப்ராசஸை முடிச்சுட்டு நான் வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். மாறி மாறி வரதுல வெயில். ஆமாம், இப்போலாம் அம்மா வந்து மழை வர மாதிரி இருக்கு, சீக்கிரம் போயிடலாம் வீட்டுக்கு அப்படின்னாங்க. இப்போ அதுக்குள்ளே வெயில் கொளுத்துது.